உள்ளத்தில் அழியாத ஓவியமாக நிலைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு தலைப்புகளில் அண்ணா பற்றி பலாச்சுளை சொல்லெடுத்து பாவலர்கள் கல்மீது எழுத்தாக காலத்தால் அழியாத கவிதை தீட்ட வந்துள்ளார். கலைவாணர் அரங்கத்தில் கவிவாணர் அரங்கம் என்று காதில் விழுகிறது சில பேரின் கேலி சிரிப்பு. கவியரங்கம் ஒரு கேடா கழகத்துக்கு, கவியரங்கம் ஒரு கேடா கழகத்துக்கு, விழா நடத்த சிறிதேனும் வெட்கமில்லையோ இவர்களுக்கு, வெற்றி பெற்ற நாம் இங்கே வீரவா சுழற்சி நிற்க, வீணர்களுக்கு என்ன முப்பேரும் விழா வேண்டி கிடக்குதென ஆணவ குரல் ஒன்று கேட்குதங்கே, விளக்கம் ஒன்று அவர்களுக்கும் உங்களுக்கும் சொல்வேன் நான். விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த திருடன் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த திருடன் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு அகப்படாமல் ஓடியதை போல், அகப்பட்டதை சுருட்டி கொண்டு அகப்படாமல் ஓடியதை போல் அருப்பு கோட்டை நெல்லை தொகுதிகளை வென்றுவிட்டார். இதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன், இந்த இடியமீன் ஆட்சியிலே நமக்கு இடைத்தேர்தல் எண்ணம் எழுமுனையும் வேண்டாம் என்று. இதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன், இந்த இடியமீன் ஆட்சியிலே நமக்கு இடைத்தேர்தல் எண்ணம் எழுமுனையும் வேண்டாம் என்று. இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று, இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று இனிய உடன்பிறப்புகள் எல்லோரும் இருகருத்து கிடமின்றி எடுத்துரைத்த காரணத்தால் பணநாயக படை எதிர்த்து நமது ஜனநாயக படை மோதிற்று. மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை, மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால், மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே, மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே, ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகிதானே. எனவே வீழ்ந்தாலும் விழுப்புண் பெற்றோர்தான் வீரர்களின் பட்டியலில் இடம்பெறுவர். தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான். தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான். தாய் தந்தையரை நன்றியுடன் போற்றும் தனி பண்பாட்டை மறக்க மாட்டான். தாயாக தமிழர்க்கு அண்ணாவும் தந்தையாக பெரியாரும் வைத்ததாலே அவருக்கு சேயாக விளங்குகின்ற திமுக கழகம் செய் நன்றி சிறிதளவும் மறவாமல் இன்று சிறுமுனையில் பட்ட உண்ணை சிரிப்பாலை ஆற்றி வருங்கால வெற்றிக்கு வழிவகுக்க காண்பீர். இதயத்தை விட்டகலா ஈரோட்டு பள்ளியையும் என்றைக்கும் பசுமையான காஞ்சி கல்லூரியையும் ஏக்கப் பெருமூச்சுடனே எண்ணி புரண்டவாறு என் படுக்கையிலே நெடிந்திட்டேன் நேற்றிரவு. அப்போது பக்கமது நெருக்கமாக படுத்துக்கொண்டு வெட்கமது ஒரு சிறிதும் இல்லாமல் என்னை ஒருத்தி ஓடி வந்து தழுவிக் கொண்டாள். அவளை அள்ளி அணைப்பதற்கு நான் முயலவில்லை என்றாலும், அள்ளி அணைப்பதற்கு நான் முயலவில்லை என்றாலும் தள்ளிவிட மனமில்லை, தழுவட்டு வென்றது. தள்ளிவிட மனமில்லை, தழுவட்டு வென்றிருந்தேன். அதன் பின்னர் மற்றொருத்தி வந்தாள். அவள் வானவில் சொல்லாட்டிக்காரி, வானம் பாடியன இசை கொடுத்தும் மாலைக்காரி. என்ன இது இருமங்கே உருவெடுக்கை என கேள்வி பொறுத்திடுக. முதலில் வந்தவள் பேர் தூக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை. முதலில் வந்தவள் பேர் தூக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை. அந்த கனவினிலே நான் கண்ட காட்சியெல்லாம் தமிழ் காட்சி, தமிழர் மாட்சி. அது என்ன கனவு? மன்றம் ஒன்றில் இசைவானம் கீதமழை பொழிகின்றான், மன்றம் ஒன்றில் இசைவானம் கீதமழை பொழிகின்றான், மக்களெல்லாம் மது குடித்த வண்டு போல் மயங்குகின்றார்,
மங்களமா இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் ஆர்வமுடன் மேலும் 10 பாட்டு பாடு என்றார். மலைத்துவிட்ட இசைவாணன் கனைத்துக் கொண்டு பாடுகின்றேன், மேற்கொண்டு என்ன தொகை தருவீர் என்றான். வெடுக்கென ஒரு புலவன் எழுந்து நின்று விடை இருத்தான், 8 தொகை தருவதாக. 10 பாட்டு பாடு என்றார், என்ன தொகை தருவீர் என்றான், விடை இருத்தான், 8 தொகை தருவதாக. இசைவாணன் புரிந்து கொண்டு இது என்ன நியாயம் என்றான். 10 பாட்டுக்கு 8 தொகையா, அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான். இது என்ன நியாயம் என்றன். 10 பாட்டுக்கு 8 தொகையா, அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான். ஓஹோ, 500 வேண்டுமோ என கடிந்தார் புலவர். ஓஹோ, 500 வேண்டுமோ என கடிந்தார் புலவர். 100 வேண்டேன், அதனை தீண்டேன் தீண்டேன். 400 தருவீரோ புலவரே, அதுவும் அகத்தில் 400 புறத்தில் 400 என்று வளைத்தனன் இசையில் வல்லவன். புறத்தில் 400 அகத்தில் 400 புரிந்து கொண்டார் புலவர் திருமகன். புற 400 காசோலையில் 400, அக 400 கருப்பில் 400, புற 400 காசோலையில் 400, அக 400 கருப்பில் 400. பொல்லா செயலது, பொல்லா செயலது, வருமான வரிதனை எய்ப்போர் செயலது. அதனாலே பாட்டுக்கு தொகை கேட்கும் பேச்சுதனை விட்டொழிப்பீர். பசும்பால் தருவோம் தொண்டைக்கு, தேவையெனில் முப்பாலை தருவோம் பாட்டிடுக என்று சொன்னார். முப்பால் தருவதாக முழிந்திட்ட புலவரையா, பொருட்பால் ஒன்றிக்கே இனி என் தொண்டை பேசுமென இசைவாணன் எழுந்து விட்டான்.